நான் இப்பொழுது மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்காகவும் பேசவில்லை என் கண்முன்னால் கூடி இருக்கக்கூடிய உங்களிடமும் பேசப்போவதில்லை தமிழகத்தின் முதலமைச்சர் மாண்புமிகு ஜெயலலிதா அவர்களுக்கு இங்கிருந்து நேரிடையாக பேசுகிறேன் மாநில சுயாட்சி குறித்து பேசியவர்கள் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றியவர்கள் ராஜமன்னார் குழுவை நியமித்தவர்கள் வெள்ளையறிக்கை வைத்தவர்கள் எல்லாரும் மத்திய அரசில் இருக்கக்கூடியவர்களுக்கு சாமரம் வீசுவர்களாக மாறி போன பிறகு நீங்கள்தான் அந்த மத்திய அரசை எதிர்த்து நிற்கிறீர்கள் 22 ஆண்டுகளுக்கு மேல் தான் பெற்ற பிள்ளையை காராக்கரகத்தின் கம்பிகளுக்குள்ளே தவிக்க விட்டுவிட்டு அலையக்கூடிய அந்த பெண்மணியை தயவு செய்து சிந்தியுங்கள் முதல்வர் அவர்களே இப்பொழுது இந்த மூன்று பேருடைய தூக்கு கயிறு உங்களால் தான் அறுபட்டாக வேண்டும் மத்திய அரசை நீங்கள் நம்பாத போதெல்லாம் நீதிமன்றத்திலே போய் நிற்கிறீர்கள் இப்பொழுது நீதிமன்றத்தையும் மத்திய அரசையும் நம்பாத நாங்கள் உங்கள் முன்னாலே நிற்கிறோம் என்னிடம் நண்பர்கள் சொன்னார்கள் நீங்கள் ரொம்ப மென்மையான பெண் என்று ரொம்ப மென்மையான உள்ளம் உடையவர் அன்போடு உங்களிடம் யார் வந்து நின்றாலும் அவர்கள் கேட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடியவர் என்றெல்லாம் சொல்கிறார்கள் வள்ளலாக வாழ்ந்த எம்ஜிஆருடைய இடத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் இந்த தமிழ் சமுதாயம் எதிர்பார்க்கக்கூடிய அந்த கருணையை தாருங்கள் அவர்கள் உயிர்ப்பிச்சை வேண்டாம் நாங்கள் சட்ட ரீதியாக கேட்போம் என்று நான் உயிர்ப்பிச்சையை கேட்பதாக வைத்துக் கொள்ளுங்கள் முதல்வர் அவர்களே அதில் ஒன்றுமில்லை எனக்கு வேண்டியது அந்த மூன்று பேரும் காராக்கரகத்தின் கம்பிகளிலே இருந்து வெளியே வர வேண்டும் அப்படி வர வேண்டும் என்றால் அந்த தீர்ப்பை எழுதக்கூடிய பேனா மன்மோகன் சிங்கிடம் இல்லை உச்ச நீதிமன்றத்தில் கூட இல்லை அந்த தீர்ப்பை எழுதக்கூடிய பேனா உங்கள் அமைச்சரவையை கூட்டுங்கள் உங்கள் அமைச்சரவையில் தீர்மானம் தீட்டுங்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 161 பிரிவின்படி இந்த மாநில அமைச்சரவை என்ன முடிவு எடுத்திருக்கிறதோ அந்த முடிவை செயற்படுத்த வேண்டிய கட்டாயம் ஆளுநருக்கு இருப்பதனால் ஆளுநர் அதை செய்தாக வேண்டும் மூன்று உயிர்களையும் நீங்கள் காப்பாற்றிவிட்டால் கடைசி தமிழன் இந்த மண்ணில் இருக்கிற வரையில் உங்கள் பெயர் எப்பொழுதும் ஒரு வரலாற்று சரித்திரமாக ஒரு வரலாற்று சாதனையாக இருக்கும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் வணக்கம் அன்னைக்கு சட்டமைச்சராக இருந்த ஜெத்மானி அவர்களிடம் வைகோ அவர்கள் அழைத்து கொண்டு போன போது அவர் என்ன சொன்னார் தெரியுமா எங்களிடம் நீங்கள் எதற்காக என்னை தேடி இவ்வளவு தூரம் வந்தீர்கள் உங்கள் முதலமைச்சரே செய்யலாமே அவர் கையில் அதிகாரம் இருக்கிறது என்று சொன்னார் யார் ஜெத்மலானி சொன்னார் சட்ட அமைச்சராக இன்றைக்கு இருக்கிறார் சொன்னார் அவரிடம் எதற்கு நம்முடைய முதலமைச்சரை பற்றி குறை சொல்வான் என்று நாங்கள் நாகரிகமாக சொன்னோம் ஏதோ தயங்குகிறார் என்று சொன்னோம் அவருடைய தொலைபேசி எண் என்ன என்று கேட்டார் சொன்னோம் அவரே போட்டு பேசினார் இவரிடம் நேரடியாக பேசி நீங்கள் செய்யுங்கள் நான் இங்கே இருக்கிறேன் உங்களுக்கு பக்கபலமாக எல்லாம் செய்கிறேன் என்று சொன்னார் இல்லை இல்லை நீங்களே செய்யுங்கள் என்று நழுவி கொண்டு போனார் இவர் எதற்காக இந்த கதையை சொல்கிறேன் என்று சொன்னால் இப்போது மூவர் மரண தண்டனைக்காக குரல் கொடுக்கிறார் நல்லது இப்போவாவது அவருக்கு இந்த ஞானோதயம் பிறந்திருப்பது நமக்கெல்லாம் மகிழ்ச்சி தான் வர வேண்டிய நேரத்தில் இந்த ஞானோதயம் வரவில்லை பரவாயில்லை இப்போதாவது வந்திருக்கிறது நான் நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு உலகம் புறாம இருக்கக்கூடிய தமிழர்களின் சார்பிலே இந்த வேண்டுகோளை சமர்ப்பிக்கிறேன் சென்ற முதலமைச்சர் கையில் அதிகாரத்தை நாங்கள் ஒப்படைத்தும் அவர் செய்ய தவறியிருக்கிறார் அவர் செய்ய தவறியதை நீங்கள் செய்து முடிப்பீர்களானால் இந்த மூவர் உயிரை காப்பாற்றி கொடுப்பீர்களானால் உலக தமிழர் வரலாற்றில் என்றைக்கும் அழியாத இடத்தை நீங்கள் பெறுவீர்கள் என்பதை
நான் உங்களுக்கு பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். பாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, நான் இந்த கூட்டத்தின் வாயிலாக இங்கே அமர்ந்திருக்கின்ற தலைவர்கள், தன்னலமற்ற பல பேர், தேர்தல் களங்களை பற்றி கவலைப்படாதவர்கள், தமிழ் உணர்வாளர்கள், தமிழ் குலத்தின் உரிமை காக்க போராடுகிறவர்கள், தியாகம் செய்தவர்கள், சிறைவாசத்தை மகிழ்வோடு ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள், இங்கு வர இயலாத சூழலில் பல பேர் வர முடியாமல் போயிருக்கலாம், அனைவர் சார்பிலும் ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய இயக்க குரலாக உங்களிடம் பதிவு செய்கிறோம். நாங்கள் யாரிடத்தில் போய் கேட்போம்? நீங்கள் தான் முதலமைச்சர், நீங்கள் தான் 7 கோடி தமிழர்களுக்கு இன்றைக்கு தலைமை பொறுப்பிலே இருக்கிறீர்கள். இந்த மரண தண்டனையை அடியோடு நீக்குவதற்கும் இந்த மூவர் உயிரை காப்பதற்கும் அதிகாரம் உங்களுக்கு இருக்கிறது. ஆளும் முதலமைச்சரிடத்திலே சில வேளைகளில் யோசனைகள் சொல்லுகின்ற ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்கலாம். அதை கடந்து சிந்திக்கக்கூடிய, படிக்கக்கூடிய, படித்து புரியக்கூடிய, யூகிக்கக்கூடிய, உணரக்கூடிய மதிநுட்பம் வல்லமை உங்களுக்கு உண்டு. எனவேதான் இந்த கோரிக்கையை வைத்திருக்கிறோம். இந்த 3 பேரை தூக்கிலிட்டு தீர வேண்டும் என்று துடிப்பது யார்? காங்கிரஸ் கட்சி. காங்கிரஸ் கட்சி என்றால் அனைவரும் அல்ல. யாரை திருப்திப்படுத்த? கொண்டது போராதா? நாங்கள் மாண்டது போராதா? எங்கள் குலக்கொடிகள் செத்தது போராதா? லட்சக்கணக்கான தமிழர்கள் மடிந்தது போராதா? இதற்கு மேல் இந்த 3 தமிழர்களையும் தூக்கிவிட வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? விளைவுகள் விபரீதமாகிவிடும். எச்சரிக்கிறேன், மூவரும் தூக்கிவிடப்பட மாட்டார்கள் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கிறோம். இந்த தூக்கு கயிறு அறுக்கப்படும். இந்த தூக்கு கயிறு அறுந்து புறாக்கள் வெளியேறி கூட்டை விட்டு போவதை போல சித்தரிக்கிறாரே எங்க தம்பி மணிமாறன், அதுபோல மூவர் உயிர் காப்பாற்றப்படும். இருப்பினும் எச்சரிக்கிறேன், தூக்கில் போட்டுத்தான் தீர்வோம் என்று அதன் பின்னணியிலே இந்த வேலைகளை செய்த மத்திய அரசு, அந்த மத்திய அரசை இயக்குகின்ற காங்கிரஸ், காங்கிரஸில் இருக்கக்கூடிய சில பிரதான எஜமானர்கள், அவர்களுக்கு சொல்லுகிறேன், அன்றோடு இந்தியாவின் ஒருமைப்பாடும் தூக்கிலிடப்பட்டுவிடும். பேரறிவாளன் சாந்தன், முருகன் என்ற 3 நிரபராதிகள் உயிரை காப்பதற்கு அன்னை தமிழகம் அணிதிரண்டு ஆர்த்து எழ வேண்டும். அந்த கோரிக்கை வைக்கிற கூட்டம் தான் இந்த கூட்டம். என்றும் நடக்காது என்று அமைதியாக மக்கள் இருக்கிறார்கள். 3 பேரை காப்பாத்தியாச்சு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆபத்து தலைக்கு மேல் கத்தியாக தொங்குகிறது. எனவே நாம் எச்சரிக்கையோடும் விழிப்போடும் இருந்து இந்த தூக்கு கயிற்றை அறுத்தெறிகின்ற அறப்போரில் வெல்வோம் என கூறி அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன்.